நமஸ்காரம். பொதுவாக நாட்டில் இருக்கும் சட்டத்துக்கும் சாஸ்திரம் எனும் சட்டத்துக்கும் ஒரு முக்கிய வேறுபாடு. எந்த நாட்டிலாக இருக்கட்டும், கையால் அடித்தால் தண்டனை உண்டு, வாயால் திட்டினாலும் ஓரளவு தண்டனை உண்டு. அதோடு சரி, மனதால் தவறாக நினைத்ததற்கு யாரும் குற்றத்தையே கண்டுபிடிக்க முடியாதபடியால் தண்டனையே இல்லை. மனம், மொழி, மெய் மூன்று உள்ளன. அதில் மொழி, மெய் ஆகியவற்றால் செய்த குற்றங்களுக்கு தண்டனை காணப்படுகிறது. மனதால் யாருக்கும் தெரியாது, உள்ளே புகுந்து பார்க்க முடியாது, அதனால் அதை பற்றி எந்த சட்டமும் இல்லை. ஆனால் எம்பெருமானுடைய திருவுள்ளமான சாஸ்திரம், அது மனத்தால் நினைத்ததற்கும் தவறாக நினைத்தால் தண்டனை உண்டு, குற்றம் உண்டு. பெருமானை பற்றி மனதால் நல்லது நினைத்தாலும் எத்தனையோ பரிசுகள் உண்டு. அதே போல பகவானை பற்றியோ பாகவதர்களை பற்றியோ அல்லது தர்மத்துக்கு விரோதமாகவோ மனதால் எதை நினைத்தாலும் அது பாவம்தான், பாவக்கணக்கில் சேரும், எப்போதோ தண்டனை கிட்டும். இது எப்படி சாத்தியமாகிறது என்றால், அந்த உள்ளத்திலேயே பெருமான் எழுந்தருளி இருக்கிறபடியால் அவருக்கு அது தெரிகிறது. சர்வசச்சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டா மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்சன்னு கீதையில் சொல்லுகிறார். உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தருதி. அதனாலே இது பெரிய வேறுபாடு. மனத்தால் செய்தாலும் குற்றம் உண்டு, தண்டனை உண்டு. இது ஒரு வேறுபாட்டை பற்றி சொன்னேன். இதே இப்போ வேறொரு விதமாக கூறுகிறேன். நாட்டில் இருக்கும் சட்டத்தை தெரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் தப்பு செய்தால் தண்டனை உண்டு. அதே போல தர்மசாஸ்திரத்தை நான் தெரிந்து கொள்ளாமல் தப்பு செய்தாலும் தண்டனை உண்டு. ஆகவே டிராஃபிக் ரூல்ஸாக இருக்கட்டும், மற்ற ரூல்ஸாக இருக்கட்டும், தெரிந்து கொள்ள முற்படுகிறோம், ஏன்னா அதுக்கு ஃபைன் உண்டு. ஆனால் தர்மசாஸ்திரத்தை தெரிந்து கொள்ள முயற்சி எடுப்பதில்லை. அதை வயலேட் பண்ணதுனால நமக்கு வரக்கூடிய பாபங்கள் கணக்கே தெரியாது. தண்டனை அனுபவிக்க போகிறோங்கிறது இப்போது புரியாது. அதனால் அதற்கு ஒன்றுமில்லைன்னு நினைத்துக்கொண்டு தெரிந்து கொள்ளாமலே விட்டு விடுகிறோம். சரி, ஒருத்தருக்கு அது கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும், இது எதற்கு வம்பு, நான் ஏதோ தப்பு பண்ண போக, அதுவும் மனத்தாலே தப்பு பண்ண போக, அதுக்கும் குற்றம் உண்டா, ஜாகிரதையாக இருப்போம், தெரிந்து கொள்வோம் என்றால் தர்மசாஸ்திரத்தை எப்படி தெரிந்து கொள்ள? அதற்கு வழி பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுப்பார்களா, புத்தகத்தை வாங்கி படித்து விடலாமா? அங்குதான் இன்னொரு வியப்பு. ஸ்கூலுக்கு போகும்போதோ மற்ற என்ன டியூஷனுக்கு போனாலோ ஹோம்ஒர்க் உண்டு, சின்ன கிளாஸாக இருந்தால் இம்போசிஷன் உண்டு, ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்காக இல்லை என்றால் பலமுறை எழுதி காட்ட வேண்டும், ரூல் புக் உண்டு, மனப்பாடம் பண்ணி ஒப்பித்தல் உண்டு, சைக்கிள் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், குவார்டர்லி டெஸ்ட் எல்லாம் உண்டு, அதற்கு பாஸ் ஃபெயிலும் உண்டு, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் உண்டு, எவ்வளவு. இதில் எதுவாவது ஆன்மீக கல்விக்கு உண்டா? இஷ்டம் இருந்தால் வரலாம். எல்லாவிடத்திலும் பத்திரிகை அடித்து விட்டு காத்திருப்பார்கள், வந்தால் சரி, வராவிட்டால் இல்லை, எந்த தண்டனையும் காணோம். அதனாலேயே அதை தெரிந்து கொள்ளாமலே போகிறோம். ஒரு புத்தகத்தை அச்சடித்து கொடுக்கிறோம், வேண்டாம், அடி என எத்தனையோ சிடிக்கள் வெளியிட்டிருக்கிறேன், ஒருத்தர் வாங்கி கொண்டு போகிறார், அதை கேட்டு விட்டீரா? கேட்க முடியாது. இத்தனைக்கும் விலை கொடுத்து வாங்கி போகிறார், புத்தகங்களையெல்லாம் வாங்குகிறார்கள், அவரும் அது கேட்டாரான்னு சொல்லுவதில்லை, நானும் கேட்டீர்களான்னு கேட்க முடியாது. கேட்காததற்கு எந்த கேள்வியும் கிடையாது. சரி, இனிமேல் ஒரு வகுப்பை போல நடத்தி டெஸ்ட் வைத்து அதற்கு ரிவார்டு பனிஷ்மெண்ட் உண்டுன்னு சொல்லலாமா? நாலு முறை திரும்ப எழுத சொல்லலாமா என்றால் அது எப்படி? ஆன்மீகம் இப்படி கெடுபிடி பண்ணினால் நியாயமா? இதெல்லாம் அந்த காலத்தில் உண்டா?
ஆசைப்பட்டுத்தான் ஆன்மீகத்துக்கு வர முடியும், உண்மை. அந்த காலத்தில் அப்படித்தான் நடந்தது. இன்றும் அப்படி நடக்கப் போகிறதா என்றால் காலம் மாறுகிறது. சற்று செய்துதான் ஆக வேண்டும்னு சொன்னாலே ஒழிய, அதற்குரிய கெடுபடி கொஞ்சம் பண்ணினாலே ஒழிய தெரிந்து கொள்வோமா? தெரியவில்லை. சரி, உமக்கு என்ன தெரியாமல் போனால் போகிறது என்றால் யாருக்கும் ஒன்றுமில்லை. இந்த சாஸ்திரத்தில் தான் மொழி மெய்யை தாண்டி மனத்தில் செய்ததற்கும் குற்றம் கணக்கு எழுதப்படுகிறது. அப்போ ஆல் த மோர் இம்பார்ட்டன்ட், இந்த தர்மசாஸ்திரத்தை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். சுற்றி இருக்கும் ஜீவராசிகளிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், இயற்கையை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி மாசுபடுத்தக்கூடாது, இத்தனையும் தர்மசாஸ்திரத்தில் உள்ளன. ஏதோ நாம் தெரிந்து கொள்ளாமல் தள்ளினால் தப்பித்து விடலாம் என்பதில்லை, கணக்கும் எழுதப்படும். பின் என்னதான் வழி? அவரவருக்கு விருப்பம் வந்தாக வேண்டும். அதை பற்றின புத்தகங்களோ வகுப்புகளோ கொஞ்சம் நிர்பந்தப்படுத்தி நடத்தி ஆமாம் இது தெரிந்து கொண்டாக வேண்டும் என்று வைத்தால்தான் தெரிய வருமோ என்னமோ, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீ ராமாயணம் என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்ற ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.